பிரித்தானியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் எப்படியானதாக இருக்க போகிறது, ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் லேபர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியதற்கு பின்னால் என்ன மாதிரியான மாற்றங்கள் இங்கே வேலை செய்கிற ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, பிரித்தானிய குடிகளாக இருந்து வேலை செய்கிறவர்களுக்கும் சரி எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்றதுல அதிகமான ஆர்வம் கடந்த காலங்களில் காட்டப்பட்டது. ரிஷி சுனாக் அரசாங்கத்தில் சலரி த்ரெஷோல்டில் இருந்து பல முக்கியமான மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கு பின்னால் இந்த குறிப்பிட்ட மாற்றங்கள் மக்கள் மத்தியிலையும் பிரித்தானியாவுக்கு புதிதாக குடிபெயர்ந்து வாரவங்க மத்தியிலையும் ஒரு மிக முக்கியமான தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இது சார்ந்த வல்லுநர்கள் சொன்னதையும் கடந்த காலங்களில் செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான மிக முக்கியமான மாற்றங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான அதுவும் யூகேயில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, கேப் ஒர்க்கராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான அதிரடியான மாற்றங்கள் மாற்றப்பட இருக்கிறது. இந்த மாற்றங்களும் பிரதமருடைய 100 நாள் வேலை திட்டத்துக்குள்ளே அடங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னா நம்ம பழைய வீடியோக்களையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ முடித வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்களை சொல்லுங்கள். அதே நேரம் மறக்காமல் வளமை போலவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு யூகேயில் ஒர்க் பண்ணுற ஸ்கில் ஒர்க்கராக வந்தவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டெர்மினேஷன் நடந்தால் ஒரு கம்பெனி நம்மளை டெர்மினேட் பண்ணுறாங்க, நம்ம கண்ட்ராக்டை வந்து ரினியூ பண்ணலை, இல்லை நம்மளை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாம் நடுத்தருவில் நிற்கணுமா, அனாதரவாக நிற்கணுமா, அதற்கு பிறகான வழிகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியில் இருக்கிற மிக சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, நான்லாம் வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒருவேளை நமக்கு வேலை இல்லாமல் போனால் கூட ஸ்டூடெண்ட் விசாவுக்கும் நாம் மாறலாம், இல்லை கேப் ஒர்க்கர் விசாவுக்கும் வந்து மாறலாம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்து விசாவை வாங்கலாம் அப்படின்ற பலவிதமான மாற்று முறைகள் இருந்தது. ஆனால் இப்போது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை அப்படின்றதான் நிஜமான ஒரு விஷயம். ஏன்னா காசு கொடுத்து விசா வாங்குறது அப்படின்ற சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக யூகே நிப்பாட்டியிருக்காங்க. இது சம்மந்தமான அதிகமான விசாரணைகள் யூகேயில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால இந்த காசு கொடுத்து விசா வாங்குவதற்கான ஏஜென்ட்ஸ் இல்லை, அது சம்மந்தமானவங்களை நம்ம சந்திக்கிறது அப்படின்றதே ரொம்பவே ஒரு பெரிய குதிரை கொம்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, ஸ்டூடெண்ட் விசாவுக்கோ கேப் ஒர்க்கர் விசாவுக்கோ மாற முடியாது. அதில் இருக்கிற செக் என்ன அப்படின்னா, நீங்கள் டிபெண்ட்டோட இந்த நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களால் டிபெண்டன்ஸை இந்த விசாக்களில் கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால டிபெண்டன்ஸ் நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக உங்கள் லைஃப் முடிகிறதுக்கு முன்னால் உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் லெட்டரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் மறுபடியும் ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கு மாற முடியாது அப்படின்ற ஒரு செக். அதுக்கடுத்த மிக முக்கியமான செக், நீங்கள் ஸ்கில் ஒர்க்கராக இந்த நாட்டில் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னும்போது மறுபடியும் இன்னும் ஒரு விசாவுக்கு நீங்கள் மாறினா அந்த விசாவிலிருந்து உங்களுடைய அந்த 5-year route ILRக்கான 5-year route மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கும் அப்படின்றதும் இங்கே இருக்கிற பெரிய சிக்கலாக இருக்கிறது. இப்படியான பெரிய சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு ஜாப் லாஸ் அப்படின்றது வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால லேபர் கட்சி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. லேபர் கட்சியினுடைய முதலாவது 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே இந்த எம்ப்ளாயிக்கு சாதகமான பல ரூல்ஸை வந்து அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் சிக்காக இருக்கும்போது SSP அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யூகேயில் இருக்குது. யூகேயில் வேலை பார்க்குற பலருக்கும் தெரியும், இந்த SSP அப்படின்றது வந்து ஸ்டாட்யூட்டரி சிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட்டால் நீங்கள் சிக்காக இருக்கும்போது ஒரு கட்டணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நோபே சிக்காக இருந்தாலும் கூட நீங்கள் SSP அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டை வாங்கலாம். இந்த SSP வாங்குறதுக்கு நீங்கள் 3 நாட்களுக்கு மேலே சிக்காக இருக்கணும். 3 நாட்களுக்கு மேலாக தான் இந்த SSP வழங்கப்படும். அதாவது 3வது நாளில் இருந்து தான் இந்த SSP வழங்கப்படும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு ரூலாக இருந்து வந்தது. ஆனால் அதை லேபர் கட்சியினர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1 நாளாகவே மாற்றியிருக்காங்க. அதாவது நீங்கள் 1வது நாளில் இருந்தே இந்த SSP-யை கிளைம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து மெட்டர்னிட்டி லீவ், பேரண்டல் லீவ் போன்ற லீவ்களையும் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறதையும் செய்திகள் வாயிலாக படிக்க முடிகிறது. இன்னமொரு மிக முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், 2019 யூகேயில் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்னதான் உங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிருந்தாலும், நமக்கு 6 months, 9 months, 1 year அப்படின்னு சொல்லி ப்ரொபேஷன் பீரியட் இருந்தாலும் கூட 2 வருடங்களுக்குள்ள ஒரு கம்பெனி நினைச்சா ஒரு எம்ப்ளாயியை டெர்மினேட் பண்ண முடியும். டெர்மினேட் பண்ணுறதுக்கான சரியான காரணங்களை அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வித்தவுட் எனி ஃபேர் ரீசன்ஸ்
ஒருவரை டெர்மினேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் இருந்தது. இது பெரும்பாலும் பலருக்கு தெரியறது இல்லை. நம்மள பல பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, யூகேல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2019 பிறகு குறிப்பாக முதல் 2 வருடங்களுக்குள்ள ஒருத்தங்களை டெர்மினேட் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது. 2 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்க வேர்பல் வார்னிங் கொடுக்க வேண்டியது, மெமோ கொடுக்க வேண்டியது, நீங்க அவங்கள டெர்மினேட் பண்றதுக்கான காரணங்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி இல்லாம ஒருத்தங்க அன்ஃபேரா டிஸ்மிஸ் ஆகி இருக்கோம், நம்ம செக் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரிய வந்தா அவர்கள் அந்த நிறுவனத்தின் மேல ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் கடந்த காலங்களில் இருந்தது. இந்த ஒரு சட்டம் எம்ப்ளாயி சைடில் நியாயம் இல்லாத ஒரு சட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி லேபர் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லேபர் கவர்மெண்ட்லேருந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தை மாற்றி முதலாவது நாளில் இருந்தே எம்ப்ளாயிக்கான ரைட்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஒரு எம்ப்ளாயி சைடில் இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலாவது நாளில் இருந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடாக இருந்தாலும், 6 மாதங்கள் 1 வருடம் வரையில் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருந்தாலும் கூட உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவதற்கான சரியான ஃபேரான காரணங்களை வந்து கம்பெனி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து லேபர் கவர்மெண்ட் நிறுவுறாங்க. இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் ஒருத்தங்களை ஹயர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அனைத்து விதமான டெஸ்ட்களையும் நீங்கள் வைக்கலாம். அவங்க உங்களுடைய கம்பெனிக்கு சரியான ஒரு ஆள் தானா, இந்த வேலையை கேரி அவுட் பண்ணுறதுக்கான திறமை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே விசாரிச்சுட்டு தான் அவங்கள வேலை கெடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஈஸியாக ஹயர் பண்ணுறது, ஈஸியாக ஃபயர் பண்ணுறது போன்ற விஷயங்களை முற்றாக நிறுத்தப் போகிறோம் அப்படின்றதையும் லேபர் கவர்மெண்ட் சார்பாக சொல்கிறாங்க. இது யூகேல வேலை செய்கிற எல்லாருக்குமான ஒரு பொதுவான சட்டமாக இருக்கிறது. இது ஸ்கில் ஒர்க்கருக்கோ இல்லை கேப் ஒர்க்கருக்கோ இல்லை யூகேல சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்களுக்கோ அப்படின்னு சொல்லி வேறு வேறுபட்ட சட்டங்களாக இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான தனியார ஒரு சட்டமாற்றம் வரப்போகிறது. அது என்ன அப்படின்னா, ஸ்கில் அப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அதுவும் ஹோம் ஆஃபீஸோட சேர்ந்து இந்த ஸ்கில் அப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் இப்போ விதிக்க போறாங்க. நீங்க குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலையோ, ஐடி துறையிலையோ, ஹெல்த் கேர் துறையிலையோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை பீரியோடிக்கலி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் பிளானை வந்து உங்க கம்பெனி வடிவமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பிளானுக்கு அமைய உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அப் பண்ணிக்கிட்டே நீங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் ஹோம் ஆஃபீஸுக்கு சரியான முறையில் சொல்லப்பட வேண்டும். உங்களுடைய கரியரில் நீங்கள் எந்த மாதிரியாக அட்வான்ஸ் ஆகிறீங்க அப்படின்றதையும் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதுக்கான ஒரு சரியான ரெகுலேஷனை வந்து அரசாங்கம் விதிக்க போகிறாங்க அப்படின்றதையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ரெகுலேஷன் வந்ததுக்கு பிறகு விசாவில் இப்போ இருக்கிற சேலரி த்ரெஷோல்டு, அதே நேரம் உங்களுக்கு இன்னொரு கம்பெனியில் வேலை செய்ய முடியாது, இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய சிஓஎஸுக்கு கீழே தான் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த கரியரை ப்ரூவ் பண்ணக்கூடிய உங்கள் ஸ்கில் செட் யூகேல யூனிக்கானது, உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்த்துட்டே இருக்கீங்க அப்படின்றதையும் ஹோம் ஆஃபீஸுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது எம்ப்ளாயி சைட் எம்ப்ளாயர் சைட் அப்படின்றத விட ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நம்ம படிக்கிறோம், நம்ம நிறைய சர்டிபிகேஷன்ஸ் பண்றோம், நம்மளுடைய கேரியரை நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து நம்ம அப்ஸ்கில் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனாலும் கூட இது விசாவுக்கு தாக்கம் செலுத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரியான டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எல்லா கம்பெனியுமே ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் பிளானை வரைஞ்சி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் பிளான் இந்த மாதம் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க, இந்த மாதம் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் பிளானை அவங்க ஹோம் ஆஃபீஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. எங்களுடைய வேலையை கேரி அவுட் பண்ணுறதுக்கு, எங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு இவர் தகுதியான ஆள், இவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கார் அப்படின்றத வந்து கம்பெனிக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இதை தவறுற கம்பெனிகள் இப்படியான ஒர்க் ஃபோர்ஸ் பிளானை கிரியேட் பண்ணாமல் சாதாரணமாக வந்த ஒரு எம்ப்ளாயியை அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்ற கம்பெனிகளுடைய சிஓஎஸ் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் லேபர் கட்சி அறிவிக்கிறாங்க. இதன் காரணமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுற எம்ப்ளாயி குறித்தான சரியான முடிவு எடுக்கணும். அவர் வந்து தொடர்ந்தும் படிக்கக்கூடிய ஒரு ஆளா, புதிய விஷயங்களை கிராப் பண்ணக்கூடிய ஒரு ஆளா, புதிய சர்டிஃபிகேஷன் செய்யக்கூடிய ஒரு ஆளா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த கம்பெனிகளுக்கு இருக்கு. இதனால அதிக ஸ்கில்லான கேப்பபிளான ஆட்கள் யூகேக்குள்ள வேலைக்கு வருவாங்க அப்படின்றது தான் லேபர் கட்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இது தவிர கேப் ஒர்க்கர்ஸ், அதே நேரம் இப்போ இருக்கிற சேலரி த்ரெஷோல்டும் மறுபடியும் மீள் ஆராய்ச்சி செய்யப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமான சரியான அறிவிப்புகள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. எதிர்வரும் வாரங்களில் மிக விரைவில் இது சம்பந்தமான புதிய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இப்போதைக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் எம்ப்ளாயி சைடில் லேபர் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள். இதில் பலதும் எம்ப்ளாயிக்கு சாதகமானதாக தான் இருக்கிறது அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்தும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோக்களையும் முழுசாக போய் பாருங்கள் அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.